Hi friends, welcome to Wisdom Academy. Today's Kannada Vice in the Kannada Vice Alam Hindu Tamajesi, the in the English Dinamani, PAB, Central and State Government website refer Pani, Nangulu Friya Tharo. First, Tirukural. Enni Tunige Karmam, Tunindapin, Enumam in Badi Yiruku. Either a Purl Badinam, Sayatagun the Sailim, Vadigale, Enni Pirage, Tunig, Toranga Vindum. Tunindapin, Enni Parklam in Badi Kutramagum. Either one Terindi, Sailwagi, Arigar in Kerala, on the Idam Perde. Mother, Indian Negarvigal. Ukraine learn the India Gali Meetkum Pani. ஒருங்கிணைக்க நான்கு அமைச்சர்கள் அண்டை நாடுகளுக்கு வந்து பயணம் மேற்கொண்டிருக்காங்க. போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைன் நாட்டில் இருந்த இந்தியர்களை மீட்கும் பணியை ஒருங்கிணைந்த நான்கு மத்திய அமைச்சர்கள் வந்து உக்ரைன் அண்டை நாடுகளுக்கு வந்து சென்றிருக்கதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. போர் நடைபெறும் பகுதிகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. இந்த மீட்பு பணிக்கு வந்து ஆபரேஷன் கங்கா என வந்து பெயரிடப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர்கள் ஹர்ஷிப் சிங் பூரி, ஜோதி ராத்ரியா சிந்தியா மற்றும் கிரண் ராஜிஜு வி கே சிங் ஆகியோர் வந்து உக்ரைன் அண்டை நாடுகளுக்கு வந்து சென்றிருக்காங்க. இந்த நான்கு அமைச்சர்களில் ஜோதி ராத்யா சிந்தியா ருமேனியா மற்றும் மால்டோவியில் இருந்து மேற்கொள்ளப்படும் மீட்பு பணிகளை வந்து கவனிப்பார் என வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல கிரண் ரிஜிஜூ அவர்கள் வந்து ஸ்லோவாக்கியா நாட்டிற்கும் ஹர்த்ரிப் சிங் பூரி அவர்கள் வந்து ஹங்கேரி நாட்டிற்கும் செல்ல இருக்கிறதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல வி கே சிங் அவர்கள் வந்து போலந்து நாட்டில் உள்ள மீட்பு பணியை வந்து கண்காணிப்பார் எனவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. மிஷன் கங்கா திட்டத்தில் உக்ரைனில் இருந்து ஆறாவது விமானத்தில் 280 இந்தியர்கள் நாடு திரும்பினார்கள். அதாவது இந்த திட்டத்தின் கீழ் ஆறாவது விமானம் நேற்று மாலை 6 மணிக்கு வந்து டெல்லி வந்தடைந்தது. இதில் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தின் 21 மாணவர்கள் உட்பட 280 இந்தியர்கள் வந்து பத்திரமாக டெல்லி வந்தடைந்தனர்கள். இவர்கள் வந்து 15 மாணவிகள், 5 மாணவர்கள் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 21 பேரும் உக்ரைனில் உஷ்கரண்ட் தேசிய அரசு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக நிகழ்வுகள். ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வில் 3 காலகட்டங்களாக உள்ளடக்கிய 52 முது மக்கள் தாழிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வின் 3 காலங்கட்ட உள்ளடக்கிய 52 முது மக்கள் தாழிகள் கண்டறியப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆதிச்சநல்லூர் உலகம் தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து 2020 அறிவித்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இங்கு அகழ்வாய்வு பணி வந்து ஏபி என இரு பிரிவுகளாக வந்து பிரிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இதில் வந்து மொத்தம் 3 காலங்கட்ட உள்ளடக்கிய 52 தாழிகள் வந்து கிடைத்துள்ளதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆதிச்சநல்லூரில் உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைப்பதற்காக இடம் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. அகழ்வாய்வு பணி நடைபெறும் இடத்தில் உள்ளது உள்ளபடி என்ற அடிப்படையில் அருங்காட்சியகம் வந்து அமைக்கப்பட உள்ளதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நியமனம். செபியின் முதல் பெண் தலைவராக வந்து மாதாபி பூரி அவர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. பங்கு பரிவர்த்தனை ஒழுங்குமுறை ஆணையத்தின் அதாவது செபியோட தலைவராக வந்து மாதாபி பூரி புச் அவர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து செபிக்கு நியமிக்கப்படும் முதலாவது பெண் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் வந்து இதற்கு முன்னாடி 2017 முதல் 2021 ஆண்டு வரை ICICI செக்யூரிட்டிஸ் நிறுவன தலைவராக பொறுப்பை வகித்தார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுவரை செபி தலைவராக இருந்த அஜய் தியாகி பதவிக்காலம் பிப்ரவரி 28 தேதியுடன் நிறைவடைந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்து முக்கிய நிகழ்வுகள். ரஷ்யா மீது பொருளாதார தாக்குதல், 30 நாடுகள் அதிரடி நடவடிக்கை. உக்ரைனுக்கு உதவியாக வந்து எந்தெந்த நாடுகள்லாம் உதவி செஞ்சிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம பார்க்க போறோம். ரஷ்ய ஊடுருவலை தொடர்ந்து பல நாடுகள் உக்ரைனுக்கு இராணுவம் மற்றும் நிதி உதவிகளை செய்து வருகின்றன. அதில் முக்கியமான சில அறிவிப்புகள் விவரம் வந்து கீழே கொடுக்கப்பட்டது. பாத்தீங்கன்னா அமெரிக்காவை வந்து உக்ரைனுக்கு மேலும் $350 பில்லியன் வந்து நிதி உதவுவதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல கனடா வந்து சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் மற்றும் $394 மில்லியன் கடனுதியா வந்து வழங்க உள்ளதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல பிரிட்டன் வந்து வரும் நாட்களில் கூடுதல் உதவியா வந்து இருக்கிறதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல பிரான்ஸ்ல வந்து ஏற்கனவே உதவிகள் அளித்துள்ள நிலையில் எரிபொருள் மற்றும் கூடுதல் இராணுவ உபகரணங்களை வந்து அனுப்பி வருகிறது. அதே மாதிரி ஜெர்மனி 1000 பீரங்கி எதிர்ப்பு ஆயுதங்கள், தரையிலிருந்து வான் இலக்கை தாக்கும் 500 ஸ்டிங்கர் ஏவுகணைகள், 14 ராணுவ வாகனங்கள், 10,000 டன் எரிபொருள்கள் ஆகியவற்றை வழங்குவதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல போர்ச்சுகல் வந்து பாத்தீங்கன்னா இரவில் பார்க்க உதவும் கண்ணாடிகள், குண்டு துளைக்காத உடைகள், வெடிபொருட்கள், தானியங்கி G3 துப்பாக்கிகள். அதே போல பெல்ஜியம் வந்து 3000 தானியங்கு துப்பாக்கிகள், 200 பீரங்கில் எதிர்ப்பு ஆயுதங்கள், 3800 டன் எரிபொருள் ஆகியவற்றை தருவதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல ஸ்பெயின் வந்து மருந்து பொருட்கள், குண்டு துளைக்காத உடைகள் உள்ளிட்ட 20 டன்
டன் பொருட்களை வந்து தருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல இத்தாலியில் வந்து 123 பில்லியன் டாலர் நிதியுதவியாக வந்து வழங்கப்பட உள்ளது. அதே போல ருமேனியா போரில் காயமடையும் உக்ரைன் வீரர்களுக்கு 11 இராணுவ மருத்துவமனைகளில் சிகிச்சை, 3.3 மில்லியன் டாலர் மதிப்பிலான உபகரணங்கள் வந்து வழங்கதான் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல இஸ்ரேலில் வந்து மருந்து பொருட்கள், குடிநீர் சுத்திகரிப்பான்கள், கூடாரங்கள் உள்ளிட்ட 100 டன் உதவி பொருட்கள் வந்து தருவதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல நெதர்லாந்து வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்பைனர் துப்பாக்கிகள் அனுப்பியுள்ள நிலையில் 200 ஸ்டிங்கர் ஏவுகணையை விரைவில் அனுப்பப்படும். மேலும் 22 மில்லியன் டாலர் மதிப்பிலான உதவி பொருட்கள் வந்து தரப்படும் என வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுபோல பாத்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானம் அழிக்கப்பட்டதாக வந்து உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த விமானம் வந்து உக்ரைனுக்கு சொந்தமானது. அதாவது இது AN-225 மிரியா என்ற பெயரிடப்பட்ட இந்த விமானம் வந்து ரஷ்ய ஏவுகணை தாக்குதல் மூலம் தகர்க்கப்பட்டு இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. அடுத்து ரஷ்யாவின் இதற்காக ரஷ்ய நடவடிக்கை என்ன பாத்தீங்கன்னா, தங்களது வான் எல்லையில் 36 நாடுகளின் விமானங்கள் பறப்பதற்கு ரஷ்யா வந்து தடை விதித்துள்ளதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து விளையாட்டு, துபாயில் நடைபெற்ற உலக பார வில்வித்தை சாம்பியன்ஷிப் மகளிர் தனிநபர் பிரிவில் வந்து இந்தியாவின் பூஜா ஜத்தியன் வெள்ளி பதக்கம் வென்று வரலாறு படைத்தார். இச்சுற்றில் வந்து இத்தாலியின் வின் சென்சாவை எதிர்கொண்டார். இப்போட்டியில் வந்து வெள்ளி வென்றதன் மூலம் உலக பாரா ஒலிம்பிக் வில்வித்தையில் தனிநபர் பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனை வந்து பூஜா அவர்கள் வந்து படைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்போட்டியில் இந்தியா பதக்கம் வென்றது இதுவே முதல் முறையாக இருக்கத்தான் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து முக்கிய தினம், தேசிய அறிவியல் தினம், இது வந்து பிப்ரவரி 28 வந்து அனுசரிக்கப்படுகிறது. இதில் கருப்புல என்னன்னு பாத்தீங்கன்னா, நிலையான எதிர்காலத்திற்கான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்த அணுகுமுறையாகும். சர் சந்திரசேகர வெங்கட்ராமன், அதாவது சசி ராமன், ராமன் விளைவை கண்டுபிடித்த தினத்தை பிப்ரவரி 28, 1928 நினைவு கூறும் வகையில தான் ஆண்டுதோறும் பிப்ரவரி 28 அன்று இந்தியா முழுவதும் தேசிய அறிவியல் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஒளியின் சிதறல் பற்றிய தனது பணிக்காகவும் ராமன் விளைவு என்ற பெயரிடப்பட்ட விளைவை கண்டுபிடித்ததற்காகவும் இந்திய இயற்பியலுக்கான நோபல் பரிசு வந்து 1930 வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தேசிய அறிவியல் வாரம் வந்து 2022 பிப்ரவரி 22 முதல் 28 வரை கொண்டாடப்படுது என வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கன்னட விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சைட்ல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.